இப்ராஹிம் ராவுத்தர் சிறந்த கதாசிரியர் பிரம்மாண்ட படங்களின் தயாரிப்பாளர் யாராக இருந்தாலும் அன்போடு பழகக்கூடிய நல்ல மனிதர் என்பதையெல்லாம் தாண்டி இவருக்கு தமிழ் திரையுலகில் என்றுமே மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு அடையாளம் என்றால் அது விஜயகாந்த் அவர்களின் நெருங்கிய நண்பன் என்பதுதான் நட்பிற்கு இலக்கணமாக திரையுலகில் வளம் வந்த இப்ராஹிம் ராவுத்தருக்கு என்று தமிழ் திரையுலகினரிடையே ஒரு தனித்த அடையாளமும் நிறைய சிறப்புகளும் உண்டு அதிலும் புதிதாக இயக்குநராகும் கனவோடு சென்னையை நோக்கி படையெடுத்து வந்த பலருக்கும் வாழ்வளித்ததோடு வெற்றி இயக்குநர்கள் என்ற அடையாளத்தையும் அவர்களுக்கு பெற்று தந்தவர் எப்போதும் வெள்ளுடையில் வாய்க்கொள்ளா சிரிப்போடு வாங்க தம்பி என்று அன்பாக அழைக்கும் ராவுத்தர் அவ்வளவு எளிதாக திரைத்துறையில் உச்சத்தை தொட்டவர் அல்ல அதற்கு பின்னால் பல கஷ்டங்களும் உருக்கமான பல கதைகளும் இருக்கின்றது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் இப்படிப்பட்ட இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார் இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது விஜயகாந்த் ராவுத்தர் இருவருக்கும் இடையான நட்பு எங்கிருந்து ஆரம்பித்து எப்படிப்பட்ட நட்பாக இருந்தது திரையுலகினரே பார்த்து பொறாமைப்படும் நண்பர்களாக இருந்த இருவரும் சேர்ந்து செய்த சாதனைகள் என்ன தன் நண்பன் விஜயகாந்திற்காக ராவுத்தர் அவரது வாழ்க்கையில் எடுத்த அதிரடியான முடிவுகள் என்னென்ன பின்னர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இவர்களது நட்பில் விரிசல் ஏற்பட்டது இவர்களது பிரிவிற்கு பிறகு ராவுத்தரின் மனநிலை உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன போன்ற பலருக்கும் தெரியாத கர்ணன் துரியோதன நட்பிற்கு நிகராக ஆச்சரியத்திற்குரிய நல்ல மனிதராக வாழ்ந்து காட்டி சென்ற ராவுத்தரின் தெரியாத மறுபக்கங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தொன்னூறுகளில் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத சரித்திர சாதனை படங்களை தந்த இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952 ஆண்டு அபுபக்கர் ராவுத்தர் ஃபாத்திமா பீவி தம்பதியருக்கு மூன்றாவது மகனாக ஒரு சாதாரண நடுத்தர இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் இவருடன் பிறந்தது இரண்டு அக்காக்களும் ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் ஆவர் குடும்பத்தில் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு பிறகு மூன்றாவதாக பிறந்த முதல் ஆண் பிள்ளை என்பதால் தாய் தந்தையர் இருவருக்கும் கண்டிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் மிகவும் செல்லமாகவே வளர்த்துள்ளனர் இதனால் அவரது விருப்பத்திற்கு பெற்றோர்களிடம் எந்தவித மறுப்பும் ஒருபோதும் இருந்ததில்லையாம் மதுரையிலேயே தனது பள்ளி படிப்பை தொடர்ந்தவருக்கு அங்குதான் விஜயகாந்த் அவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைத்துள்ளது இருவரும் ஒரே ஊர்க்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதனால் அந்த மதுரை மாநகரில் இருவரும் ஒன்றாக இணைந்து அலைந்து திரிந்து விளையாடி பிறகு பல கதைகள் பேசியபடியே மதுரையின் வீதிகளில் நடந்து தெரியாத இடங்களே இருக்க முடியாது எனும் அளவிற்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர் அப்படிப்பட்ட அந்த இருவரும் படிப்பை தாண்டி சினிமாவிலும் ஆர்வம் கொண்டு அவ்வப்போது வீட்டிற்கு தெரியாமல் சினிமா கொட்டகைகளுக்கு சென்று அங்கு எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோரின் படங்களை பார்த்து மகிழ்ந்துள்ளனர் இதனால் ஒருவருக்கு நடிப்பின் மீதும் இன்னொருவருக்கு எழுத்தின் மீதும் ஆர்வம் பிறந்து நாமும் சினிமாவில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற கனவோடே வளர்ந்துள்ளனர் அதிலும் ராவுத்தர் ஓரளவு நன்கு படிக்கக்கூடியவர் என்பதை தாண்டி நன்கு எழுதுவதிலும் புத்தகங்கள் வாசிப்பதிலும் ஆர்வம் கொண்டதனால் தான் சினிமாவிற்கு சென்றால் நல்ல எழுத்தாளராக சிறந்த கதாசிரியராக பிரகாசிக்க வேண்டுமென்றே நினைத்து வந்துள்ளார் இந்த சமயத்தில் தனது உயிர் தோழனான விஜயகாந்த் சினிமாவில் பெரிய நடிகராக வேண்டும் அதற்காக சென்னைக்கு கிளம்ப வீட்டில் அனுமதி வாங்கிவிட்டேன் என்று சொல்ல நண்பனை எப்படி தனியாக சென்னைக்கு அனுப்புவது என்ற தவிப்பு ஒருபுறமும் அவனை விட்டு நம்மால் இருக்க முடியாது என்ற கவலை ஒருபுறமும் தொற்றிக்கொள்ள தமது வீட்டில் என்ன சொல்லி அனுமதி வாங்குவது என்று யோசிக்க ஆரம்பித்துள்ளார் ராவுத்தர் ஏற்கனவே நண்பனை போல அவருக்கும் சினிமா கனவு இருந்ததால் வீட்டில் வெளிப்படையாகவே பேசிவிடுவோம் என்று நேராக அவரது பெற்றோர்களிடம் சென்று விஜய் சினிமாவில் வாய்ப்பு தேடி சென்னைக்கு போறான் நானும் அவனுடன் சென்னைக்கு போகிறேன் என்று சொல்ல முதலில் யோசித்தவர்கள் நண்பர்கள் இருவரையும் பிரிக்க வேண்டாம் அவர்கள் விருப்பப்படியே எதையாவது செய்யட்டும் என்று அனுமதி கொடுத்து அனுப்பியுள்ளனர் மதுரை வீதிகளில் ஒன்றாக சுற்றித் திரிந்த இந்த நண்பர்கள் தமிழ் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்னை வந்தடைந்தனர் சென்னை வந்தடைந்த இருவரும் தியாகராய நகரில் இருந்த ரோஹிணி லாட்ஜில் அறையெடுத்து ஒன்றாக தங்கி அங்கிருந்துதான் சினிமாவில் வாய்ப்பு தேட ஆரம்பித்துள்ளனர் தனது நண்பன் விஜி எந்த பட கம்பெனிகளுக்கெல்லாம் வாய்ப்பு கேட்டு செல்கிறாரோ அங்கெல்லாம் கூடவே செல்வாராம் ராவுத்தர் அப்படி செல்கிற இடங்களில் விஜயகாந்த் அவர்களை யாராவது கடும் சொற்களாலோ அல்லது இழிவுபடுத்தியோ பேசிவிட்டால் அவர்களை சும்மா விட்டுவிடாது அந்த இடத்திலேயே அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஒரு விலாசி விலாசி சண்டை போட்டு விட்டு வருவாராம் அது
மட்டுமின்றி சென்னையில் வாய்ப்பு கேட்டு அலைந்து திரிந்த நாட்களில் எல்லாம் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் இருந்தபோது நண்பனுக்காக ஒருவேளை சாப்பாட்டை குறைத்துக் கொண்டு அந்த சாதத்தை தண்ணீர் ஊற்றி வைத்து அடுத்த நாள் சாப்பிட கொடுப்பாராம் ராவுத்தர். அப்படிப்பட்ட ராவுத்தர் அவர்கள் முதன்முறையாக சினிமாவில் தனது நண்பன் விஜயகாந்திற்கு இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து நடிக்க ஆரம்பித்தவுடன் இனி அவனுக்கு எல்லாமுமாக தாம் தான் இருக்க வேண்டும், தனது திரைப்பட கதாசிரியர் கனவை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று ஓரம் கட்டிவிட்டு நண்பனுக்கு நல்வழி காட்டக்கூடிய வகையில் அவருக்கு உதவியாளராக மேனேஜராக எல்லாமுமாக இருக்க தொடங்கியுள்ளார். அதிலும் தன் நண்பனின் வாழ்க்கையில் இனி எல்லாமும் வெற்றி படிகளாகவே இருக்க வேண்டும் என கூடவே இருந்து ஒவ்வொன்றையும் கண்ணும் கருத்துமாக கவனிக்க தொடங்கியுள்ளார். நண்பனின் முதல் 3-4 படங்கள் பெரிதும் கை கொடுக்காத நிலையில் 6வது படமாக வந்த எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் சட்டம் ஒரு இருட்டறை படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்து விஜயகாந்த் என்ற ஒரு நடிகரை தமிழகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட இப்ராஹிம் ராவுத்தர் மிகுந்த சந்தோஷத்திற்கு உள்ளானதோடு இந்த வெற்றியை தனது நண்பனின் தொடர் வெற்றியாக மாற்றி காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார். அஞ்சிலிருந்து தனது நண்பனின் படங்களுக்கு கதை கேட்பது, அந்த கதை அவருக்கு கை கொடுக்குமா என்று யோசித்து முடிவெடுப்பது, அவரது திரை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வது என பம்பரமாக சுழல ஆரம்பித்தார் ராவுத்தர். அதற்கேற்றார் போலவே விஜயகாந்த் அவர்களும் தன்னிடம் யார் கதை சொல்ல வந்தாலும் தனது நண்பன் ராவுத்தரை பார்த்து சொல்லுங்கள், அவன் ஓகே சொன்னால் நடிக்கிறேன் என்று சொல்ல ராவுத்தரும் விஜயகாந்தை எப்படியாவது ஹாலிவுட் கதாநாயகன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சிறந்த கதைகளை எதிர்பார்த்து காத்திருந்துள்ளார். இந்த நேரத்தில் தான் திரைப்பட கல்லூரி மாணவர்களான ஆபாவணன் குழுவினர் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஊமை வெளிகள் படத்தை எடுக்க 15 நாட்கள் மட்டும் கால்ஷீட் கேட்டு ராவுத்தர் அவர்களை சந்திக்க வந்துள்ளனர். அப்போது படத்தில் விஜயகாந்த் அவர்களின் ரோல் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்ட ராவுத்தர், கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா விஜி கொஞ்ச நேரம் மட்டுமே படத்துல வர மாதிரி இருக்கிறது, ரொம்ப சிம்பிளா தெரியுது, அதனால நான் சொல்ற விதத்துல கொஞ்சம் கதையை மாத்தினீங்கன்னா இன்னும் வெயிட்டா இருக்கும், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்க அவர்களும் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம் என்று சொன்னவுடன் ராவுத்தர் விஜயகாந்தில் கேட்ட மாதிரி படத்தில் ஒரு பிளாஷ்பேக் காட்சியை கூடுதலாக வைக்க சொல்லி அறிமுக காட்சி, படத்தின் இறுதி காட்சி ஆகியவற்றிலும் சில மாற்றங்களை செய்து கொடுத்துள்ளார். இப்படித்தான் இத்தனை நாள் தன் நண்பனுக்காக ஓடிக்கொண்டிருந்த இப்ராஹிம் ராவுத்தர் தன் விருப்பமான கதாசிரியர் பணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட துவங்கினார். அதோடு தன் தயாரிப்பு பணியிலும் முதல் படியாக விஜயகாந்திற்கான சம்பள விவரங்களை ஆபாவாணன் ராவுத்தரிடம் கேட்டபோது படம் மிகப்பெரிய மாற்றத்தை நண்பனின் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு சம்பளம் எல்லாம் வேண்டாம், பெங்களூருக்கான படத்தின் ரைட்ஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் போதும் என்று கூறியுள்ளார். பிறகு எல்லாம் ஓகே ஆகி படத்தை ஆரம்பித்த மாணவர்கள் சொன்ன தேதியில் படத்தை முடிக்க முடியாமல் திணற ராவுத்தர் அந்த மாணவர்களுக்கு பக்கபலமாக நின்று கால்ஷீட்டை 60 நாட்களாக இன்க்ரீஸ் செய்து கொடுத்ததோடு அவர்களுக்கு பண நெருக்கடி வந்தபோது பல லட்சங்களில் செலவு செய்து படம் வெளிவர உதவியது மட்டுமில்லாமல் இப்படத்தின் மூலம் அவரது நண்பர் விஜயகாந்திற்கும் நல்ல லாபத்தையும் பெற்றுக் கொடுத்துள்ளார். மேலும் இதன் மூலம் தயாரிப்பு பணியிலும் ஆர்வம் காட்ட துவங்கிய ராவுத்தர் அதன் வாயிலாகவும் தனது நண்பனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட துவங்கினார். அதில் முதல் படியாக 1987 ராவுத்தர் பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கி உழவன் மகன் எனும் பிரம்மாண்ட படத்தை அதே ஆபாவணன் குழுவை கொண்டு தயாரித்த ராவுத்தர் தொடர்ந்து பூந்தோட்ட காவல்காரன், பாட்டுக்கு ஒரு தலைவன் போன்ற படங்களிலும் தனது தயாரிப்பு பங்களிப்பை செலுத்தி மிகப்பெரிய வெற்றி கண்டார். சொல்ல போனால் இந்த சமயங்களில் எல்லாம் விஜயகாந்த் அவர்களின் சினிமா மார்க்கெட் சற்று தள்ளாடியிருந்த நேரம் என்ற போதிலும் ராவுத்தர் தந்த ஒத்துழைப்பால் தான் தொடர்ந்து அவர் வெற்றி நாயகனாக பயணிக்க முடிந்தது. மேலும் இந்த நேரத்தில் ஆபாவாணனுக்கு பிறகு திரைப்பட கல்லூரியில் இருந்து இயக்குநராகும் கனவோடு வந்த ஆர் கே செல்வமணி போன்றவர்களுக்கும் ராவுத்தர் தைரியமாக சான்ஸ் கொடுத்து அவர்களையும் பெரிய இயக்குநர்களாக அறிமுகம் செய்ததோடு நண்பனை திரையுலகில் எந்த உச்சத்தில் அமர வைக்க ஆசைப்பட்டாரோ அதனை இவர்கள் வாயிலாகவே நிறைவேற்றி சந்தோஷப்பட்டார் ராவுத்தர். அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட மெனக்கடல்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. அதற்கு உதாரணமாக ஆர் கே செல்வமணி விஜயகாந்த் அவர்களை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டு வந்தபோது அவ்வளவு எளிதில் ராவுத்தர் ஒத்துக்கொள்ளவில்லை. காரணம், கதை அவருக்கு பிடித்திருந்தாலும் தனது நண்பனை இன்னும் மாசாக காட்ட வேண்டும் என்று விரும்பியதால் தான். இதனால் செல்வமணியிடம் பேசி பேசி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அதன் பிறகே படத்தை எடுக்க ஓகே செய்துள்ளார் ராவுத்தர். அதிலும் படம் எடுத்து ரீ ரெக்கார்டிங் எல்லாம் முடிந்த பிறகு இன்னும் படத்தில் எனக்கு திருப்தி ஏற்படவில்லை, அதிலும் கடைசியாக வரக்கூடிய சண்டை காட்சி, இடைவேளை காட்சியை எல்லாம் இன்னும் வேறு விதமாக மாற்றினால்தான் நன்றாக இருக்கும், இந்த படம் என் நண்பன் விஜயின் கேரியரில் மிக முக்கியமான படமாக இடம்பெற வேண்டும், அதனால் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, மீண்டும் மொத்த யூனிட்டையும் அழைத்து படத்தின் இடைவேளை காட்சியில் விஜயின் மகளாக வரக்கூடிய மோனிகா குண்டடிப்பட்டு சாவது போன்றும், கிளைமேக்ஸ் காட்சியில் விஜய் சரத்குமார் இருவரின் சண்டை காட்சி
காட்சியை இன்னும் வித்தியாசமாக பிரம்மாண்டமாக எடுத்தால்தான் ஓடும் என்றும் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரை அழைத்து எப்படி எடுக்க வேண்டும் என்பதை சொல்லி மீண்டும் இந்த இரண்டு காட்சிகளையும் புதிதாக எடுக்க வைத்து சேர்த்த பிறகே திருப்தி அடைந்தாராம் ராவுத்தர். இப்படி மிகவும் சிரமப்பட்டு எடுக்கப்பட்ட இந்த இரண்டு காட்சிகளும் தான் படம் வெளிவந்த புதிதில் மிகவும் ஆச்சரியமாகவும் பிரம்மாண்டமாகவும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டது. மேலும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தந்து இன்னும் புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அதே போல் சரத்குமார் என்ற நடிகரையும் இப்படத்தில் அறிமுகப்படுத்தி பிரபலமாக்கிய பெருமை ராவுத்தருக்கு மட்டுமே உண்டு. இதன் பிறகு புலன் விசாரணை படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து நண்பனை வைத்தே கேப்டன் பிரபாகரன் சர்க்கரை தேவன் பரதன் உளவுத்துறை என்னாசை மச்சான் சிம்மாசனம் கருப்பு நிலா ராஜதுரை என ஏராளமான பிரம்மாண்ட வெற்றி படங்களை தயாரித்த ராவுத்தர் பிற நடிகர்களையும் வைத்து தாளாட்டு பாடவா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே தினமும் என்னை கவனி போன்ற பிற படங்களையும் எடுத்தார். இதில் பெரும்பாலான படங்கள் இவரது கதைவனத்தில் வெளிவந்தது கூடுதல் சிறப்பு. அதிலும் குறிப்பாக இவரது தயாரிப்பில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இந்திய அளவில் இவருக்கு புகழை பெற்றுக் கொடுத்ததோடு தமிழ் சினிமா வரலாற்றிலும் மிக முக்கிய படமாக மாறி விஜயகாந்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனது. இப்படி எந்நேரமும் திரையுலகில் நண்பனின் வளர்ச்சி பட தயாரிப்பு என வளவந்த ராவுத்தரின் நேர்மையான அணுகுமுறையும் பேச்சும் அப்போதைய தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருந்த திரு கே ஆர் ஜி அவர்களுக்கு மிகவும் பிடித்து போக அவரை சிறிது காலம் சங்கத்தின் கௌரவ ஆலோசகராக நியமித்து பணியாற்ற வைத்ததோடு தனக்கு பிறகு தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நல்லது செய்வதற்கு ராவுத்தர் தான் சரியாக இருப்பார் என்று பலரின் எதிர்ப்புகளையும் மீறி தேர்தலில் வெற்றி பெற வைத்து தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் பதவியேற்க வைத்தார். இந்த சமயத்தில் விஜயகாந்தும் நடிகர் சங்கத்தில் தலைவராக சிறப்பாக பணியாற்றியது போலவே ராவுத்தரும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக மிகச்சிறப்பான பணியை செய்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார். எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் நண்பனின் வளர்ச்சியில் அவர்களது வருமானத்தில் குளிர்காய நினைக்கும் எத்தனையோ பேருக்கு மத்தியில் ராவுத்தர் மட்டும் சற்று விதிவிலக்கானவர். நண்பன் மூலம் வரக்கூடிய எந்த ஒரு லாபத்தையும் தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த ராவுத்தர் அவரது உழைப்பில் வந்த மொத்த பணத்தையும் அவரின் எதிர்கால வளர்ச்சிக்காகவே திட்டமிட்டு பயன்படுத்தினாராம். அதற்கு எடுத்துக்காட்டாக விஜயகாந்த் அவர்கள் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயையும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மட்டுமின்றி அவரை அரசியல் களத்திலும் கொண்டு வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று பக்காவாக யோசித்து ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு திட்டங்களையாக செயல்படுத்த தொடங்கியுள்ளார். அப்படி விஜயகாந்த் அவர்களும் ராவுத்தரும் சேர்ந்து திரைத்துறையில் செயல்படுத்திய சாதனைகள் ஏராளம். அதில் முதலாவதாக சொல்லப்படுவது ஆரம்ப காலங்களில் பசியும் பட்டினியும் தங்களை விரட்டியதைப் போல மற்றொருவனை விரட்டக்கூடாது என்று சென்னை பாண்டி பசாரில் ராஜாபாதர் தெருவில் இருந்த தங்களது அலுவலகத்திலேயே பசியோடு யார் வந்தாலும் எந்நேரமும் சாப்பாடு என்ற நடைமுறையை கொண்டு வந்து தமிழ் திரையுலகையே திரும்பி பார்க்க செய்ததுதான். அதிலும் குறைந்தது ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மதிய சாப்பாடு போடுவதோடு வெள்ளிக்கிழமையானால் பிரியாணிக்காக பெரிய கூட்டமே காத்திருந்து பசியாறு செல்லும் இடமாக ராவுத்தரின் அலுவலகம் இருந்தது. இங்கு ஆரம்பித்த அந்த கொடை உள்ளம் உணவோடு மட்டும் நின்று விடாமல் விஜயகாந்த் அவர்களை வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்க வைப்பது, கல்வி உதவித்தொகை வழங்க வைப்பது, மருத்துவ உதவி என்று வருபவர்களுக்கு பண உதவி செய்வது, நலிவடைந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தையல் மிஷின் போன்றவைகளை வழங்க வைப்பது என அதோடு நின்று விடாமல் இவை எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் மீடியாக்கள் மூலமாக மக்களிடமும் திரையுலகினரிடமும் கொண்டு சென்று எல்லோரும் பாராட்டும்படியாக செய்துள்ளார் ராவுத்தர். காரணம் தனது நண்பனை பார்த்து மற்றவர்களும் யோசிக்காமல் உதவிகள் செய்ய முன்வர வேண்டும் என்ற எண்ணத்தை மற்றவர்கள் மனதிலும் விதைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும் அவரை தமிழக அரசியல் களத்தில் எப்படியாவது முதலமைச்சராக்கிவிட வேண்டும் என்ற தீர்க்கமான எண்ணமும் அப்போது அவரிடத்தில் இருந்ததால் தான். இப்படி தனது நண்பனை சுற்றிய பயணத்தை வைத்திருந்த ராவுத்தர் தனது எதிர்கால வாழ்க்கை குறித்து எந்த முடிவும் எடுக்கவும் இல்லை, தனக்கென்று ஒரு குடும்பம் குழந்தைகள் பற்றி யோசிக்கவும் இல்லையாம். காரணம் தனக்கென்று ஒருத்தி வந்தால் எங்கு தனது நண்பன் விஜயிடமிருந்து பிரிந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் அவர் தனது திருமணம் பற்றி யோசிக்கவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் தனது நண்பன் தன்னுடன் நடித்த ஒரு நடிகையை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வந்து அனுமதி கேட்டபோது ராவுத்தர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்து மதத்தின் மீதும் அதன் கோட்பாடுகள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்ததால் உனக்கு அதெல்லாம் செட்டாகாது, இருவருக்கும் ஜாதகம் ஒத்துப்போகவில்லை, அதனால் வேண்டாம் என்று விடாவிடியாக மறுப்பு சொல்ல பிறகு விஜயகாந்தும் நண்பன் சொன்ன பிறகு மறுப்பேது என்று அந்த முடிவை கைவிட்டதாக சொல்லப்படுகிறது. பிறகு இவனை இப்படியே விட்டால் சரியாக வராது, அதனால் அவனது குடும்பத்தில் நாமே சொல்லி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்வோம், அவனாவது குழந்தைகள் மனைவி என்று சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை வாழட்டும் என்று நினைத்து ராவுத்தர் தீவிரமாக பெண் பார்க்கும் படலத்தில் இறங்கி விஜயகாந்த் அவர்களின் குடும்பத்தினருடன் சேர்ந்து பிரேமலதாவை பார்த்து ஓகே செய்து திருமணத்திலும் முன்னின்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்தாராம். இவை எல்லாவற்றையும் சிறப்பாக செய்த ராவுத்தர் நண்பன் திருமணம் செய்து கொண்டாலும் தங்களது நட்பில் விரிசல் விடும் என்பதை அப்போது எதிர்பார்க்கவில்லை. விஜயகாந்த் அவர்களின் திருமணத்திற்கு பிறகு
பிறகு சிறிது காலம் ஒன்றாக இணைந்து திரைத்துறையில் பயணித்த ராவுத்தர் பிறகு என்ன காரணத்தினாலோ நண்பனிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருவரது நட்புக்கடையில் விரிசல் விழ ஆரம்பிக்க அதை திரையுலகமே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்துள்ளது. இவர்களின் பிரிவுக்கு இருவரின் உடனிருந்த திரைத்துறையைச் சார்ந்த நண்பர்களும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த பிரிவிற்கு பிறகு மன ரீதியாக மிகவும் உடைந்து போன ராவுத்தர் அவர்கள் தனது உடல்நிலையில் கவனம் செலுத்தாமல் எப்போதும் மன உளைச்சலிலேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் தான் என்ன செய்கிறோம், தான் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் யோசிக்காமல் சில தோல்வி படங்களையும் எடுத்து பெருத்த நஷ்டத்திற்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் ஆளாகியுள்ளார் ராவுத்தர். இதிலிருந்து மீண்டு வர தான் ஏற்கனவே உதவி செய்து திரைத்துறையில் பெரியாட்களாக வளர்ந்திருந்த இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் போன்றவர்களிடம் தனக்கு ஏதாவது உதவி செய்யும்படி ராவுத்தர் நேரடியாக கேட்டும் யாரும் உதவ முன்வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாம். பிறகு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து பணியாற்றுவோம் என்று முடிவெடுத்து அதுவரை ஜி கே மூப்பனார் மீது மிகுந்த பற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்த ராவுத்தர் அங்கிருந்து விலகி அப்போது தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் அஇஅதிமுக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த கட்சியின் நட்சத்திர பேச்சாளராகவும் மாறி பணியாற்றி வந்துள்ளார். இந்த நேரத்தில் அவரது உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு மிகவும் மோசமான நிலைக்கு செல்ல அவரிடம் நீண்டகாலம் பணியாற்றி வந்த அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் சிவா போன்ற ஒரு சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்து பார்த்தபோது அவரது நுரையீரல் போன்ற சில முக்கியமான உறுப்புகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்க அதன் பிறகு சிகிச்சை ஆரம்பித்து சிறிது நாட்களிலேயே கோமா நிலைக்கு சென்றுள்ளார். ராவுத்தர் உடல்நிலை மோசமாக இருப்பதை அறிந்து மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்த விஜயகாந்த் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கண் கலங்கி காலத்தின் ஓட்டத்தில் எத்தனையோ மன கஷ்டங்களும் சந்தோஷங்களும் வந்து சென்றிருந்தாலும் என்றுமே உன்னை என் மனம் மறந்ததில்லை, இப்ராஹிம் நீ மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு நலம் பெற்று வர வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை, நண்பா மீண்டும் எழுந்துவா என உருக்கமான கடிதத்தையும் எழுதியிருந்தார். ஆனால் திரைத்துறையில் விஜயகாந்திற்கு நெருக்கமாக இருந்த சிலர் ராவுத்தர் சுய நினைவோடு இருக்கும் போதே விஜயகாந்த் சென்று பார்த்து பேசியிருந்தால் ஒருவேளை அவர் கோமாவிற்கு போகாமல் பிழைத்திருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் பேட்டியளித்திருந்தனர். எது எப்படியாக இருந்தாலும் நகமும் சதையும் போல அவ்வளவு நட்பாக இருந்த தன் உயிருக்குயிராக நேசித்த நண்பனை பிரிந்து பல துன்பங்களை மனவேதனைகளை அனுபவித்து ஒருவித கவலையோடும் ஏக்கத்தோடும் மறைந்து போய்விட்டார் ராவுத்தர். அவர் நண்பனை பிரிந்து மன கஷ்டத்தில் இருந்தபோது ஆறுதல் சொல்ல வராதவர்கள், பண நெருக்கடியில் இருந்தபோது உதவ முன்வராதவர்கள் இறந்து விட்டார் என்றதும் அஞ்சலி செலுத்த வரிசை கட்டி நின்றனர். இன்று ராவுத்தர் என்ற நல்ல மனிதர் நம்மிடையே இல்லாவிட்டாலும் திரையுலகில் அவர் செய்த சாதனைகளும் மேற்கொண்ட புதிய முயற்சிகளும் விஜயகாந்த் என்ற நல்ல மனிதரை வைத்து அவர் தந்த படங்களும் காலங்கள் கடந்தும் பேசப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.